ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் காட்டுவாசி குப்பன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா நண்பர்களே? இன்றைக்கி நம்ம பணம் பலம் சுட்டு சாப்பிட போகிறோம். உங்களை காமிக்க போய் உங்களுக்கு உங்களுக்கு சின்ன விடுகதை, சரக்குக்கு முறுக்குக்கு என்ன வித்தியாசம், அந்த விடுகதை என் கான்செப்டை லாஸ்ட்டாக சொல்லுங்கள். நான் அந்த உங்கள் விடுகதை சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நண்பர்களே, நம்மளுக்கு இப்போ ஒரு அருவா ஒரு கம்பு வேணும், எடுத்துக்குவோம் நம்ம பொருட்களை. வாங்க போவோம். வேர்ல்டு லெவலாக இருக்குது இந்த ஏரியா பக்கம், நம்ம ஏரியா பக்கம் அங்கே போக வேண்டிய. நண்பர்களே, என்ன நண்பர்களே, வெறும் வதியாக இருக்கு, உறவுகளை தண்ணி தான் ஊர் இருக்கு. நண்பர்களே வாங்க போக வேண்டிய, அங்கே இதெல்லாம் போட்டிருக்காங்க தண்ணிக்குள்ள. தண்ணிக்கு வாங்க போக உள்ளாட்டி நண்பர்களே, இந்த இதுக்கு என்னென்ன நண்பர்களே, நண்பர் பாம்பு எல்லாமே இருக்குது நண்பர்களே. எக்கப்பட்ட நண்பர்களே, என்ன நண்பர்கள் மரத்துல பழத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள் பூச்சி மாதிரி இருக்குதா, பூச்சியாக இருக்கா நம்ம பாருங்கள். பழத்தை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நண்பர்களே எப்படி இருக்குது பழம், பாருங்கள் எப்படி இருக்குது. பச்சையாகவும் சாப்பிடலாம், நம்ம இன்றைக்கி சுட்டு தான் சாப்பிட போகிறோம். சுட்டு சாப்பிட்டா வேர்ல்டு லெவலில் நல்லாயிருக்கும் நண்பர்களே. பாருங்கள் சரி, நம்மளுக்கு இந்த பழம் வேணாம், மரத்தை ஏறி தான் பிடிங்கணும் போல். வாங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம். வாங்க சரியில்லை, நம்ம இந்த மரத்தை பக்கம் பார்ப்போம் நண்பர்களே. வாங்க போவோம் நண்பர்களே. தண்ணியை பாருங்கள் ஊறி வருது, நம்ம தண்ணியை குடிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க தோண்டி பார்ப்போம். வாங்க பார்ப்போம் நண்பர்களே. நண்பர்களே தண்ணி வருது, நம்ம குடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வருது ஊற்றுல, நம்ம குடிச்சு பார்ப்போம். பாருங்க நண்பர்களே, நண்பர்களே வேல்டு நல்லா சூப்பராக இருக்குது நண்பர்களே தண்ணி. ஆமாம், நம்மளுக்கு வேணுங்கிற தண்ணி இங்கே இருக்குது நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, சூப்பர் தண்ணி நண்பர்களே நம்மளுக்கு. பாருங்கள் நண்பர்களே, தண்ணி ஊற்று ஊந்து ஊ வந்துக்கிட்டே இருக்கு நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ தண்ணி அங்கே வருது ஒரு பாருங்கள், நல்லா நண்பர்களே. சரி வாங்க நம்ம போய் பாம்பத்தை எடுப்போம். வாங்க போவோம். நல்லா வெயில் அதுக்கு சூப்பராக இருக்குது நண்பர்களே. ஏரியா பக்கம் நல்லா குளிர்னு மெயினாக வெயில் அடிக்கிறது அதுக்கு நண்பர்கள் நல்லாச்சே இருக்குது. வாங்க பார்ப்போம். ஏரியா பக்கம் நல்லா இருக்குது கிளைமேட்டு நண்பர்களே. இங்கே பாருங்கள் சோத்து கத்தால் இருக்குது நம்மளுக்கு மூலிகான மருந்து இது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நண்பர்களே வாங்க நண்பர்களே, வாங்க நண்பர்களே பாருங்கள் நமக்கு வேணுன்ற சோத்துக்கத்தால இருக்குது நண்பர்களே. இந்த சோத்துக்கத்தாலே நம்ம உடம்பு குளிர்ச்சி மண்டை, இது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி மண்டையில் தடவலாம், பச்சை திங்கலாம், காலையில் வருவத்தில் பச்சை திண்ட கிருமிகள் எல்லாத்துக்கும் போகணும் நண்பர்களே. உங்களுக்கு ஒரு ஒரு என்ன ஒன்று எடுத்து திண்டு காமிக்கும் நண்பர்களே. பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அறுத்துக்குருவோம் நண்பர்களே. பாருங்கள் தண்ணி எப்படி இருக்கும் பாருங்கள், இப்போயே நல்லா பாருங்கள் நண்பர்களே. பாருங்கள் எப்படி இருக்குது தண்ணி, நம்ம அதை உரிக்கணும், உரிச்சிருவோம். பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்குது உள்ள பழத்தை பாருங்கள். இதே நண்பர்களே பாருங்கள் என்ன ஒன்று, இதே வீட்டுக்கு வெளியே ஜிஸ்டி பொம்மையாக கட்டுவாங்க, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் நண்பர்களே. மாட்டுக்கெல்லாம் போடலாம், நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் பாருங்கள். நண்பர்களே நல்லாயிருக்கு, ஆனால் கசக்குது, கசக்குனாதே நம்ம எல்லா மருந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்ருவோம் நம்மளே. இதே மாதிரி காலை காலை ரெண்டு இருந்து மூணு மூணு சாப்பிடும் நண்பர்களே, உடம்பு நல்லா இருக்கும். சரி வாங்க நம்ம இதை எடுத்து கையில் வச்சுக்கிடுவோம், வீட்டுக்கு காலைல காலைல சாப்பிட்டா நல்லாயிருக்கும், எடுத்துக்கிடுவோம். வாங்குவோம் நல்லா இருக்கு ஏரியா. பனைமரத்தை பாருங்கள், பனம்பழங்கிட்டலாம் கிடக்கு நண்பர்களே, நான் பூச்சி மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள் கெட்டுருச்சு பழம்லாம், இதெல்லாம் ஈ முக்கிற மாதிரி எறும்பு மச்சிருக்கு, போட்டுருவோம் அதெல்லாம். வாங்க நண்பர்களே பார்ப்போம் அங்கே போய். நண்பர்களே நண்பர்களே இந்த ஒரு பனைமரம் இருக்குது நண்பர்களே, பாருங்கள். வாங்க நண்பர்களே வாங்க, நம்மளுக்கு பனைமரத்தை பாருங்கள் எந்த ஒன்று இருக்குது நண்பர்களே. இது பாருங்களே, இந்த இதில் பனம்பழம் இருக்குது மேலே பாருங்கள் நண்பர்களே. இதை பிடுங்கி நம்ம சாப்பிடணும். இதை நம்ம சூறை இருக்குது, சூறை ஆலமரம் வெளியில் இருக்குது நண்பர்களே.
நம்ம ராட்சி வீட்டு ஏறணும் போல மரம். வாங்க லைட்டா ராட்சி வீட்டுக்கு போவோம். நண்பர்களே இந்த சூறையெல்லாம் ஆடுது நண்பர்களை திங்க. இதே சூரம் பழம் கழிப்பிட்டுருக்கீங்க, அது அடுத்த மாதம் தான் அந்த சூரம் பழம்லாம் காய்க்கும். நம்மளுக்கு பாருங்க இந்த லைட்டாக வெட்டி விட்டுக்குவான். வெட்டிட்டு ஏறணும் போல பக்கத்தில் போய் நின்று பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கிட்டு நிறையா இருக்குது நண்பர்களே. ஆஹா பார்க்கா முட்டா. சரி வாங்க லைட்டாக வெட்டிக்குவோம். நம்மளை வெட்டியாச்சு, நம்மளுக்கு ஏறணும் மரத்தில். கம்பு வச்சுருவோம் நண்பர்களே, அருவா தான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளே வாங்க பார்ப்போம் ஏறுவோம். நண்பர்களே என்ன நண்பர்களே, அகிடுந்து ஏறணும் போலும் அகிடு போய் பார்ப்போம் நண்பர்களே. நண்பர்களே இந்த ஏரியா பூரா வெறும் முல்லாத நண்பர்கள் பாருங்க. நண்பர்களே எக்யூட் நண்பர்களே, எக்கச்சக்கமாக இருக்கு நண்பர்களே. எக்யூட் நண்பர்களே பூரா பச்சை பாருங்க நண்பர்களே. நண்பர்களே இது மோசமான முள்ளு நண்பர்களே, கடுதமான. இங்கே பாருங்கள் கையில் அடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இருக்கு பாருங்கள் முள்ள பாருங்கள் நண்பர்களே, முள்ள பாருங்கள். வாங்க நண்பர்களே வாங்க வந்து பாருங்கள் முள்ள பாருங்கள். எவ்வளோ ஷார்ப்பான முள்ளாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் முள்ள. இந்த முள் நம்ம துரட்டி மாதிரி இழுக்கு நண்பர்களே. இந்த முள் நம்ம கையால் பட்டுச்சுன்னா அப்படியே இத்தினும்னு ஒரு இலை வாங்கி நூல் மாதிரி உள்ளே போயிருக்கு நண்பர்களே. கவனமாக இருக்கணும் இந்த முள்ளில். ஆனால் ஆடு வெள்ளை ஆடுகள் புண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது இதை நண்பர்கள் விரும்பி சாப்பிடுது. என்ன தெரியல இது கொலை அவ்வளோ ருசியாக இருக்கும் போல. நீங்கள் ஒதுக்கி விட்டுருவோம். நண்பர்களே வாங்க ஏறி பார்ப்போம். நண்பர்களே மரத்தை வந்தாச்சு, வாங்க ஏறி. நண்பர்களே வாங்க ஏறுங்க. பழம் நம்ம பிடிங்காச்சு, சுட்டு சாப்பிட போகிறோம். வாங்க எடுப்போம். சரி வாங்க நண்பர்களே. நண்பர்களே ஒரு பழம் எடுப்போம். நண்பர்களே அந்த பழம் சரியில்லை பாருங்கள். நம்மளுக்கு போட்டுருவோம். நண்பர்களே இந்த ஒரு பழம் இருக்குது, நல்லா இருக்குது பழம். பழத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா பழம் பாருங்கள். இந்த இங்கே ஒரு பழம் இருக்குது நண்பர்களே, இதை பாருங்கள் எப்படி இருக்குது பழம், நல்லா இருக்குது. இந்த ரெண்டு பழம் எடுத்துக்கிடுவோம் உங்களுக்கு. வாங்க சுட்டு சாப்பிட போவோம். வாங்க நண்பர்களே, வாங்க நண்பர்களே போவோம்.